ஹலோ மக்களே, வணக்கம். வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் மூசியும் மௌக்ளியை தூக்கிட்டு மௌக்ளிக்கு ஊசி போட போகிறோம். ஆமாம், இது எத்தனாவது? இது மூணாவது வேக்சினேஷன். ஆமாம், இப்போ அதுக்கு தான் ரெடியாக போகிறோம். மௌக்ளி நீங்கள் ஊசி குத்த போகிறாங்க. தேம்பி தேம்பி அழுகு போகுது. அதுக்கு ரெடி ஆகி போகணும். இதுக்கு போயிட்டு வர்றதே ஒரு பெரிய வேலை. அரை நாள் போன மாதிரி இருக்கும். இதுக்கே ஒரு தனியா ஒரு பெரிய வேலை மாதிரி இருக்குது இது. இந்த டே வந்தாலே சரி, ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் போயிட்டு ரெடி ஆகிட்டு மௌக்ளி ரெடி பண்ணிட்டு கிளம்போது கண்ணியை போட்டீங்க. பார்க்கலாம், தூங்கிட்டு இருக்கு, போய் பார்க்கலாம். பார்த்தீங்களா? ஆண்டி சோகமாக்கா நாங்க ரெடி ஆயிட்டு உங்களை சந்திக்கிறோம். கியூட்டான ரெடி பண்ணணும். இப்போ தான் ஏஞ்சாரு. அவருக்கு ஒரு ஃபீட் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸு போட்டு கூட்டிகிட்டு வேண்டியதான். இந்த ட்ரெஸ் தான், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டால் தான் வந்து ஊசி போட முடியும், ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஹாஃப் வரைக்கும் வந்துடுமா, இங்கே தொடையில ஈஸியாக போட முடியும். இல்லைன்னா பேண்ட்டு இல்லை வேறமாக போட்டால் போட்டு அவுத்துட்டு அதெல்லாம் கஷ்டம். அதனால் இந்த மாதிரி ட்ரெஸ். அப்புறம் அவருக்கு சாக்ஸு, க்ளவுஸு, இது வந்து அவருக்கு எமர்ஜென்சிக்கு ரெண்டு பேம்பர்ஸு, வைப்ஸு, இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். அப்புறம் இதில் கவர் பண்ணிக்கிட்டு இந்த பெட்டுக்குள்ளே வச்சுருவோம் இவரை. குட்டானே பெட்டுக்குள்ளே போட்டுருவோம். பெட்டுக்குள்ளேயும் அடிக்க ஓகமாக்க. அதுதான் இப்போ ஃபீட் பண்ணிவிட்டு ரெடி பண்ண வேண்டியதுதான். ரெடியாகலாமா? ஒட்டியுள்ள மூட்டி அடியாலாமாடி. எங்கே போகிறோம் தெரியாமல் ஜாலியாக ரெடி ஆகுறாரு. ரெடி ஆகலாம். ஆமாம், நான் இப்போ ரெடி ஆகிட்டேன். ஆனால் அர்ஜென்ட்டாக ஒரு வேலை வந்துருச்சு. என்னென்னா ஆட்டோ பாம்பு வந்து தக்காத்து போயிடுச்சு. அதுக்கு இப்போ நான் தான் இதை மாற்றணும். மாற்றா இருக்காளே. ஆ, மாற்றுவோமா? ஆட்டோ பாம்பு இருங்க, நான் மாற்றிட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. டிஷர்ட்லாம் மட்டும், வாட்செல்லாம் போட்டு, பிராண்டட் வாட்செல்லாம் மட்டும் எங்கே போகிறீங்க? குண்டி கழுவுங்க கழுவுங்க கழுவு. ஏய், ஒழிவிட போதி ஒரு கவர் எத்தனை வாடி அதுக்குள்ளே போட்டு போட்டுருவோம். ஐயோ, இது எத்தனை வாடி? அப்புறமா போட்டு போனோம், டைம் ஆயிடுச்சு. சீக்கிரம் என் பையன் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான். சிக்கன், சிக்கன் மகிமை. நேற்று சாப்பிட்ட கேஎஃப்சி சிக்கன் இதுதான் சாப்பிட்டுருக்குது. இந்த கப்பு தான் அடிக்குது. நல்லா தொடச்சியா? இன்னொரு டிஷ்யூ வேணா தொடச்சிரு. இரு இரு, லோஷன் போடணும். அங்க இருக்க பாரு, எடு சீக்கிரம். இல்லைன்னா இந்த டயபர் ரேஷஸ் கிரீம் போடு. அது எங்க போடணும்? ஏய், நீ இதை பொடி, நான் போட்டுக்கிறேன். ஏன்னா டயபர் அந்த ரூம் பண்றது மட்டும்தான் நீ வேணும். ஆய் போடுறது நீ வேணும். மத்தெல்லாம் பாத்தீங்களா? இங்க பாரு, டிப்டாப்பா ரெடி ஆயி டிஷர்ட்லாம் போட்டு ரெடியானா பேப்பர்ஸ் மாற்ற விட்டாங்க. இந்த கவர் ரொம்ப பெருசு, இது பத்தாது. சே, அப்பா ரொம்ப பெருசு, சின்ன கவரே இல்லையே. கிடைச்சிருச்சு. இந்த கவரில் போட்டு டிஸ்பஸ் பண்ணிடுவோம். ஏய், அட்டபாம் நஸ்டி கூஸ்.
ஓகே இருங்க, நான் இவனோட நேஸ்டி குஸை பேக் பண்ணிட்டு டிஸ்போஸ் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஆட்டோ பாம்போட பேக்கில் பார்த்தீங்கன்னா அதோட ஃபைலு, அப்புறம் வேறு நடி முடிஞ்சு இப்ப இவனை வச்சு தூக்கிட்டு போற பேக் ரெடி பண்ணி ஆட்டோ பாம்பு அப்படியே உள்ள தூக்கி போட்டு தூக்கி போக வேண்டியதான். போமா? ஆட்டோ பாம்பு ரெடி ஆயிட்டு தூக்கி வைப்போமா? ஆட்டோ பாம்பு உன் பேக்குள்ளே இப்போ போ, அப்படியே தூக்கி போகிறோம். சரியா? விஜி 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 எங்கேயோ போறோம், ஜாலியா கிளம்புறாரு. ஜாலியா எருமல அதுல பாரு. ஒரு இரும்பு இருந்துச்சுல அது எங்கடா? அது அங்க இருக்கு பாரு, அதுவும் பாக்கெட்ல வச்சுக்கோ, நீ தானே அவனை தூக்கிப்பேன். அவ்வளோதான், குட்டா ரெடி, குட்டா ரெடி. மாட்டம் போலாம், தூக்கிக்கோ. நான் பேகை தூக்கிக்கிறேன். ஃபோன் எடுத்துக்கணியா? ரெண்டு ஃபோனுமே. என் ஃபோன் எடுத்துக்கணும். ஆ எடுத்துக்கணும். ஆட்டம் போகும். பேக் எடுத்துக்கிறேன். அதுக்கு எங்கேயோ வெளில போகிறோம்னு நினச்சுன்னு வருது. போட்ட உடனே ஒரு அழகு எழுதுச்சு. இப்போ அவங்க அப்பா கூட விளையாட ஆரம்பிச்சிச்சு. ஒரு வழியா ஊசி போட்டு வீட்டுக்கே வந்துட்டோம் பார்த்தீங்களா? இந்த பாருங்க, கூட்டமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் போயிட்டு சொருக்குன்னு குத்தி குத்தி நின்றுட்டோம். கூட்டம் ஆட்டோ போம் ஜாலியாக சிரிச்சுனே இருந்தது. அப்புறம் உள்ளே போயிட்டு எப்பவும் போல் அந்த ஸ்ப்ரே அடித்து ஊசி போட்டானே அழுத ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் தூக்கி வச்சுட்டு வெளில வந்தானே அமைதியாயிட்டாப்புல. வட்டபம் ஊசி போட்டாங்களடி, ஏன் அழகாக பார்க்குற வட்டபம். வட்டபம் சரி கொஞ்சம் கேப் விடுவாப்ல, சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா அடுத்த வேக்சினேஷன் 23. ஆமா கொஞ்சமாச்சும் டைம் கிடைக்கும்னு நினைச்சேன். சுத்தம் 23ஆம் தேதி அதுக்கு எத்தனை வாட்டி இப்படி அழகி விட போறா? இவ்வளோ ஊசியை கேட்டா நமக்கும் அப்படிதான் இவ்வளவு வேக்சின் தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுது.
ஃபீவர் வராது சொல்லியிருக்காங்க, வந்தால் டூலோ கொடுக்க சொல்லியிருக்காங்க, பேராசிட்டமா ட்ராப்ஸ். சோகமாக இருக்கான், தூங்கிடுவான். ஆட்டோபாம் செம சோகத்தில் இருக்க இருப்ப. ஊச்சி போட்டாங்களாடி. ஆட்டோ போம் இன்னைக்கு கொஞ்சம் போதிலே இருப்பார். இதுதான் நமக்கு கேப்பு, சின்ன சின்ன ஷார்ட்ஸு வீடியோலாம் எடுத்துக்கலாம், இல்லைன்னா எடுக்கணும் மாட்டான். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எதனா பிளான் பண்ண எல்லாத்தையுமே எடுக்கலான்ட்டு ஒரு பிளானில் இருக்கும் என்ன. ஆனால் அதுக்கு இந்த மூசி ரெடி ஆகணுமே. என்ன மக்களே, நாங்களும் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஜாக் ரோஸ், அப்புறம் நம்ம தலை மௌகுலிக்கு சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறோம். பாய் பாய். கத்து கூட்டமா என்னவா பண்றான் உன்ன. கூடு, அப்ப கேக்குறாருல கை கொடு. இரு ஆக்கியம் என்ன செய்ற உன்னா. தள்ளு, அப்பா சொல்றாருல தள்ளிக்கோ. வா, இந்த கை வராது. கடவுளே, உன் கைய பச்ச மடி. ஊசி போட்டிருக்க பையனை எப்படி கொடுவோ பண்றல. இழுத்து விடு நல்ல பேண்ட மேல, மேல நல்லா இழுத்து விடு. பின்னாடி கொஞ்ச நேரத்துக்கு தான் இழுத்து விடு. அந்த பக்கம் கால் எங்க, பின்னாடி இழுத்து விட்டியா? நீ எப்படி அப்புறம் டெய்லி ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம்ல போட்டு விட்டு அனுப்புவ? ஆ, போடுறேன். அந்த பட்டன் போட்டு உள்ள அவனுக்கு. ஏ, அவன் கடிச்சு சாப்பிடுவான் போல. அவன் இருட்டான் எங்க.
என் குட்டி பையன் கூட்டாங்க. டேய் ஏய் இந்த புள்ள பல்ல.